ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஒரு சைட் டிஷ்ஷை நீங்கள் வச்சுட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். தக்காளி தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து அரை கிலோ நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து தக்காளி தொக்கு பார்க்கவும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியை நல்லா கழுவிட்டு அந்த மேலே இருக்கிற கருப்பாக இருக்கிற பார்ட்ஸை மட்டும் நான் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மேலே இருக்கிற பார்ட்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் அதை கட் பண்ணி எடுத்துட்டு தக்காளியை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தக்காளியை நான் வதக்கிட்டு அரைக்க தான் போகிறேன், அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மேலே இருக்கிற பார்ட்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி விலை கம்மியாக இருக்கிற சீசனில் இந்த தக்காளி தொக்கை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி அரை கிலோ தக்காளியில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வாங்கி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு வாணலில் ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். கடுகு வெந்தயத்தையும் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் வெந்தயம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதே வாணலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கி அதிலிருந்து தண்ணி விடுது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துட்டு அதையும் இந்த தக்காளியோட சேர்த்துடுறேன். புளியும் சேர்த்துட்டு தக்காளியோட நல்லா வதங்கி வரட்டும். அப்போ தான் நம்ம கொஞ்ச நாளைக்கு வச்சுருந்தாலும் வீணாக போகாமல் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி மிளகாத்தூள் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த கடுகு வெந்தயத்தை பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டு இப்போ பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குற குறன்னு இருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ வதக்கி வச்சுருக்கிற தக்காளியும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் வந்து குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இதையும் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சோம்னா உங்களுக்கு தக்காளி தொக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நைஸாக அரைச்சா அப்புறம் சட்னி மாதிரி ஆகிடும், அதனால் வந்து கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வாணலில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தாலும் வீணாக போகாமல் இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பூண்டு எடுத்துகிட்டு அதை லேசாக தட்டி எடுத்துருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன்.
இதை நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு மாதம் அப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணி தேக்காமல் அந்த எண்ணெயிலே நல்லா அந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும், கொஞ்சம் ஹையில் வச்சிங்கன்னா தெறிக்க ஆரம்பிக்கும், அதனால் சிம்மில் இருக்கட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வந்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு வெந்தயமும் கடுகும் பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த வெந்தயம் கடுகு பொடி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வந்து கொதிக்க வச்சா போதும் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ நல்லா எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த தக்காளி தொக்கு. இதை நீங்கள் வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஒரு அப்பளம் மட்டும் போதும். இப்போ நான் தக்காளி தொக்கை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக வாணலில் இருக்குது பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் சாதம் சேர்த்துட்டு இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தக்காளி தொக்கு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சூப்பரான சைடிஷாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தக்காளி தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அருணி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.